Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு சட்டங்களை சொல்லும் பொழுது எளிமையான சட்டங்களை, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமான சட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்கள் சிரமப்படுவது கூடாது என்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் மனிதர்களுடைய செயல்பாடுகள் மாத்திரமில்லாமல் அவங்க உளரீதியாக மனரீதியாக எடுத்துக்கொண்டால் அதுலேயும் பலவீனமானவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹுவை நம்புகிறோம் என்று சொன்னால் யாரும் 100% நம்ப மாட்டாங்க. அல்லாஹுவை நம்புகிறோம் என்றால் 100% கண்ணால் உன்னை எதை பார்க்குறோமோ அதில் தான் 100% நம்பிக்கை வரும். வானவர்கள் நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம் என்று சொன்னால் நம்புகிறோம் என்றாலும் ஒரு 75, 80, 90 அவருடைய தரத்துக்கு ஏற்ப இருக்குமே தவிர 100% என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சரியாக இல்லையோ, நம்ம சரியான நம்பிக்கையில் இல்லையோ, அல்லாஹ் இதை ஏற்றுக்கிற மாட்டானோ என்கிற மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு வரும். அந்த மனரீதியாக கூட பலவீனமாக இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஏற்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தக்க வழி காட்டியிருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, 3 நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லி அதிலிருந்து ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தில் லேசாக சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி சந்தேகப்பட்டிருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌத்தா, இறந்தவர்களை நீ எப்படி உயிராக்குவாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவளும் தூமின், அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் நபி என்ன கேட்குறாங்கன்னா, இறைவன்னா எதையும் உயிராக்குவான், அது முழுசாக நம்பிடணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கைஃப துஹயில் மௌத்தா, நீ எப்படி இறந்தவர்களை உயிராக்குவாய் என்பதை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவளும் தூமின், நீ அதை நம்பலையாப்போ நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், பலா, இல்லை நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஒலாக்கின் எத்துமையின்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி பெறுவதற்கு ஆவேண்டி, அது சின்னதாக கொஞ்சம் குறைவு இருக்குன்னு அர்த்தம், என் உள்ள மனசு வந்து அமைதி பெறுவதற்காக நேரடியாக அந்த உயிர்ப்பிக்கிறத பார்த்துட்டோம்னு சொன்னால் 100% ஆயிரும். பார்க்கலன்னு சொன்னால் சின்னதாக கொஞ்சம் ஒரு மன அமைதி கம்மியாக இருக்குது, அதான் சொல்கிறாரு. உலாக்கின் எத்துமையின்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி பெறுவதற்காகத்தான் இதை கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக குரானில் 2வது சூராவில் பக்கராவில் 260வது வசனத்தில் இது இருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. எப்படி சுட்டி காட்டுறாங்க, ஈமானுக்கு உதாரணம்னா இப்ராஹிம் நபி தான், ஒட்டுமொத்த மனித குலத்தில் முதலிடம் அவருக்கு தான், அது அல்லாஹ்வுடைய ஹலீல், உற்ற நண்பர் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இப்ராஹிம் நபியை தான். அதை சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபிக்கு லேசாக ஒரு சந்தேகம் மாதிரி வந்திருக்கும் பொழுது நம்மளாம் ஏமாத்திரங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிமை விட லேசாக சந்தேகப்படுவதற்கு நமக்கு ரொம்ப தகுதி இருக்குது, நம்ம அவரோட கம்மியான ஆட்கள், அவரை மாதிரி ஆட்களை வந்து 100% அப்படியே வந்து நம்பாமல் ஏதோ ஒரு நிருடல் லேசாக, ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கலையில் அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கிறோம், கண்ணுக்குல நேருக்கு நேராக பார்த்ததை நம்புகிற மாதிரி சிந்தித்து விளங்குறதுல நம்பிக்கை அவ்வளோக்கு இருக்காது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இது கால ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌத்தா, எவ்வாறு இறந்தவர்களை உயிராக்குவா என்று கேட்டார்ல, அந்த கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபிக்கு லேசாக சந்தேகப்படலை, அது சின்ன ஒரு மைல்டாக ஒரு ஒரு சலனம் இருக்கிறது, அவருக்கே வந்திருக்கும் பொழுது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வந்து அவங்களோட குறைச்சி வச்சு சொல்கிறாங்க,
இப்ராஹிம் நபி அப்படி வந்திருந்தா நான்லாம் ஏமாத்துறோம், நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மள்கிட்ட எப்படி வருங்கிறாங்க. நம்ம அல்லாஹை நம்புகிற ஒரு விஷயத்திலே நமக்கு என்ன செய்யும் லேசாக இல்லாமல் இருக்குமோ அல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குழப்பம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், சொர்க்கம் விஷயத்தில், நரகம் விஷயத்தில், வானவர்கள் விஷயத்தில் என்னென்னலாம் மறைவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு லேசாக ஒரு நெருடல் எல்லாருக்கும் வரும். அப்படி வருவது வந்து ஈமானுக்கு குறைவு என்று நம்ம எடுத்துக்கிற கூடாது என்பதற்கு தான் இந்த ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க ஏத்து ஷைத்தான் அகதக்கும், ஷைத்தான் உங்கள்கிட்ட ஒருத்தன் வரும், ஷைத்தான் வந்து உங்கள்கிட்ட வருவான், வந்து இப்போ எப்போது மண் கலக்ககாதா, இதை படைச்சது யாரு, ஒரு எண்ணத்தை போடுவானா, வானத்தை படைச்சது யாரு அல்லாஹ், பூமியை படைச்சது யாரு அல்லாஹ்னு சொல்லிட்டு வருவோமா, அப்புறம் அல்லாஹ் படைச்சது யாருன்னு போட்டுருவானா, இப்படி ஒரு கேள்வியாக கேட்டுட்டு வந்து மண் கலக்க ரப்பக உன் இறைவனை படைத்தவன் யார் என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதை படைச்சது ஒன்று படைச்சானப்போ அல்லாவை யார் படைச்சிருப்பா, அல்லாவை யார் படைச்சானு முடிஞ்சு போச்சு, அல்லாவே இருக்க முடியாது. ஆனால் அப்படியான ஒரு கேள்வியும் செய்தான் செஞ்சிருவான், உங்கள் உள்ளத்தில் போட்டுருவான் ஃபைதா பலகஹு. இந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் கொல் எஸ்ஐது பில்லா அவுது பில்லா ஹிமன செய்தான் ரஜிம்னு சொன்னால் அது என்ன விளைக்கும் உங்களுக்கு. அல்லாவை பற்றி வரும்பொழுது இந்த எண்ணத்தை செய்தான் போடுவான், யாருக்கு போடுவான், மூமின்களுக்கு தான் போடுவான். மூமினா இருக்கிறவர்களுக்கு தான் வானத்தை படைச்சது யாரு, அதை படைச்சது யாரு, இதை படைச்சது, சூரியனை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாரு, இந்த எண்ணங்களை எல்லாம் போட்ட உடனே அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்று சரியான விடையை நம்ம சொல்லிடுவோம். அடுத்து என்ன செய்வான், அல்லாஹ் பத்திய கேள்வியை போட்டு விட்டுருவான். சைத்தான் மனசுல என்ன செய்வான், உள்ள ஊடுருவி நுழைந்து கொண்டு அல்லாஹ்வை யார் படைத்திருப்பாப்ப, அல்லாஹ்வை யார் உருவாக்கியிருப்பான்னு ஒரு கேள்வியை போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலையை உங்களுக்கு அடையும் பொழுது அதில் தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் டக்குன்னு அது விளையும். அந்த மாதிரி வசுவாசு வரும் பொழுது அதிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம்னு புகாரில் 3276 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இன்னல்லாஹ தஜாவசலி அனுமதி மா வசுவசத்து பிஹி சுதூர்வா, உள்ளத்தில் தப்பாக நினைக்கிற எண்ணங்களை வந்து என் இறைவன் மன்னித்து விட்டான். இந்த உம்மத்துகள் வந்து அல்லாஹ் பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மலக்கைகளை பற்றி ஒரு தப்பான எண்ணம் வருதுன்னு வைங்க, அந்த எண்ணம் வந்ததுக்காக ஈமானில் குறைவாக எல்லாம் எடுப்பானா, எடுக்க மாட்டான். எது வரைக்கும் எடுக்க மாட்டான்னு கேட்டால் மாலம் தாமல் தகல்லம், அதை வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும். அல்லாஹை பற்றி ஒரு டவுட் ஏதோ சந்தேகமாக வருது, அது வாயினால் பேசிட்டீங்கன்னா குற்றம் பிடிச்சிருவான்ல, மனசில் அப்படி தோன்றி சைத்தானுடைய வசுவாசு உண்டாகி விட்டது என்று சொன்னால் அதை அல்ல அலட்சியப்படுத்தி விடுகிறான். அப்போ நம்முடைய பலவீனங்களை கவனத்தில் கொண்டு எவ்வளவுக்கு இயலுமோ, ஏன்னா மனசை வந்து முழு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக இயலாது. அல்லாஹ் தான் அந்த அமைய அல்லாஹ் தான் அந்த மனசை வந்து தன் கைவசத்தில் வைத்திருக்கிறான். அதனால என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஜாவஸ அனுமதி மா வசுவசத்து பிஹி சுதூர்ஹா, உள்ளங்களில் ஏற்படுகிற வசுவசா, வசுவசானா அல்லாஹை பற்றி தப்பான எண்ணங்கள், அவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எது வரைக்கும் மன்னிச்சிடுறான்னு கேட்டால் அதை வாய் திறந்து பேசாத வரைக்கும். அப்போ வாய் ஏதாவது எண்ணம் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லக்கூடாது, வெளிப்படையாக சொல்லிடக்கூடாது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுக்கிடு. அப்படி சொல்லாத வரைக்கும் மனசில் இறைவனை பற்றி உங்களுக்கு சில தவறான ஊசலாட்டங்கள் வரும் என்று சொன்னால் அதை வந்து அல்லாஹ் மன்னித்து விடுகிறான்னு சொன்னால் எதுக்கு, இந்த இப்ராஹிம் நபி தான் சொல்கிறாங்க இப்ராஹிம் நபியே என்ன செஞ்சுருக்காங்கன்னா லேசாக அல்லாஹ் உயிராக்குவான்னு நம்பிட்டு போயிட வேண்டியதானே, எனக்கு செய்முறை மூலமாக செஞ்சு காட்டுன்னு இதை கேட்டார், எனக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படணும்னு என் கேட்டார்னா அப்படி தான் இப்ராஹிம் நபியே இருக்கிறாங்க, ஃபஸ்ட் மார்க்கு அவர் தான், அவரே அப்படி தான் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம உள்ளங்கள்லையும் அந்த மாதிரியான சில ஒரு குழப்பங்கள் வரும் வரும் என்று சொன்னால் அதுக்கு ஈமானுக்கு பாதிப்பு நினைக்கக்கூடாது. அப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். 100% யார் நடிப்பாங்க பெரிய நாங்கள் ஷேக் மகான்கள் எங்கள் நம்பிக்கையை அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். யாராக இருந்தாலும் இப்ராஹிம் நபிக்கு மிஞ்சி போயிட முடியுமா, இப்ராஹிம் நபி ஈமானை தாண்டி யாராவது போயிட முடியுமா, அப்போ எனக்கே போக முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியை தாண்டி எனக்கு போக இயலாதுங்கிறது தான் இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க இன்னா நஜதிஃபி அம்புசினாமா எத ஆலம் அகதுனா எத்த கல்லமபி, அல்லாஹ்வுடைய தூதரே சில வார்த்தை மனசில் சில எண்ணம் எங்களுக்கு வருது, அதை வாய் திறந்து பேச பயமாக இருக்குது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. எதை வாய் திறந்து பேசுவதற்கு பயப்படுவோமோ அந்த அது இறைவனை பற்றி தான், அது இறைவனை பற்றி சில எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் எங்கள் மனசில் வருகிறது, அதை வாய் திறந்து பேச பயப்படுற அளவுக்குள்ள மோசமான எண்ணங்களாக இருக்கிறது அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து முறையிடுறாங்க. நாங்கள் இப்போ என்ன செய்கிறது, இப்படி வருது, அப்படி குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க கது வஜத்து முகு,
அந்த நிலையை நீங்கள் உணர்கிறீர்களா, அப்படித்தான் நீங்கள் வந்து நடக்கிறீங்களா, ஏற்படுகிறதா என்று கேட்குறாங்க. ஆமாம், அப்படித்தான் ஏற்படுகிறது என்று எல்லாருமே கோரஸாக சொல்கிறாங்க. அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க, ராக்க சரிகுள் ஈமான், இதுதான் பியூர் ஈமான். பியூர் ஈமான்னு 100 கிடையாது, யாருக்கு முடியாது. சில குழப்பம் வரத்தான் செய்யும், வராமல் இருக்குன்னு சொன்னால் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சில குழப்பங்கள் வரும் என்று சொன்னால், ராக்க சரிகுள் ஈமான், இதுதான் தெளிவான ஈமான். ஈமான்டால இப்படித்தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். முஸ்லீம்ல இன்னொரு அறிவிப்புல வந்து, தில்க மஹ்துல் ஈமான், இதுதான் பியூர் ஈமான், சுத்தமான ஈமான்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லேசா ஒரு குழப்பம் மாதிரி வருதுன்னு சொன்னா, நம்ம ஈமான்ல குறைஞ்சிடல, எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவு இருக்கிறோம். இவ்வளவுதான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் எதை வந்து 100% நம்புவான் என்று சொன்னால், அவனா நேரடியாக கண்ணு கண்ணா பார்க்கறான் பாருங்க, இறைவன் மறுமையில பார்க்கும்ல, அப்ப இறைவன் இருக்கிறான் நம்புறதுதான் 100%. இப்போனா இது எல்லாம் படிச்சதுனால அதுதான் ஒருத்தன் படிச்சுதான் இருப்பான், அந்த குரானை வச்சு பார்க்கும் அப்படின்னு ஊகிச்சு வழங்கும் பொழுது, அதுல ஒரு சின்ன ஒரு அந்த 100% அளவுக்கு இருக்காது, சின்ன ஒரு குறைவு இருக்கும். அந்த குறைவான்னு கேட்டா, மார்க்கத்துல குறைவு கிடையாது, குறைவாக இருக்கும். அந்த குறைவு தான் நிறைவு, அவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியும். ஒரு விஷயத்துல 90 மார்க் தான் எடுக்க முடியும் என்று ஆக்கிவிட்டால், அந்த 90 தான் ஃபர்ஸ்ட், 100 எடுக்க முடியாது என்று ஆக்கிவிட்டால், அந்த 90 எடுக்கிறீங்களே அதான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இப்ராஹிமை விட நம்ம என்ன, நம்மளாம் ஏமாத்துறோம், அவர்களே இறைவன் விஷயமாக லேசாக நினைஞ்சிருக்காங்க, ஒரு சலனப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, நமக்கெல்லாம் அப்படி வரும் என்று சொன்னால், அதை நீங்கள் அலட்டி கொள்ளாதீர்கள், அதை பெரிதுபடுத்தாதீர்கள். அந்த ஈமான் நம்பிக்கை விஷயத்தில் கூட எவ்வளவு நம்முடைய மனிதனுடைய படைத்தவனுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால, அதுக்கு ஏற்றவாறு அந்த கொள்கை வகுந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை 3 சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க. அது ஒரு சம்பவம் வந்து இந்த இப்ராஹிம் நபி சம்பவம், இது புகாரில் 3372 ஹதீஸ். ரெண்டாவது சம்பவத்தை லூத் நபி எடுத்து காட்டுறாங்க. லூத் நபி அவர்களுடைய காலத்தில் வந்து ஓரினை சேர்க்கையில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த சமுதாயம். இவர் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாரு, அது வந்து இது அவங்க தேரலை. பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்னா, அவங்க அழிக்கிறதுக்கு முடிவு எடுத்துடுறான். அழிக்கிறதுக்கு முடிவு எடுத்த உடனே சில வானவர்களை வந்து அழிப்பதற்காக எல்லாம் அனுப்பி வைக்கிறான். லூத் நபியுடைய ஊருக்கு மலக்குமார்கள் வர்றாங்க. வர்றவங்க வந்து அழகான மனித தோற்றத்தில் வருகிறார்கள். வந்து லூத் நபிகிட்ட கூட வந்து, நாங்கள் மலக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லலை, விருந்தாளிகள் வந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. வருவது வந்து அந்த ஊர் அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லூத் நபியை வந்து பார்க்க வர்றாங்க. லூத் நபியை சந்திக்க வந்தவங்க என்ன செய்கிறாருன்னா, லூத் நபி பயப்படுறார், ஏன்னா இவங்க வந்து ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, இந்த வந்தாளுக்கு நல்ல அழகான ஆண்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களை கண்டா இவங்க விடமாட்டாங்க, இவங்களுடைய தன்மை கேடுகட்ட தன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விருந்தினராக வந்த மலக்குகள்கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டீங்களே, உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கும் சக்தி இல்லை, எனக்கு ஒரு வலிமையான கூட்டம், என்னுடைய கோத்திரம் குளம் கோத்திரம் அப்படியான ஒரு சப்போர்ட் எனக்கு இல்லையே, நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னு கேட்டால், ஆவா இல்லை ருக்னின் சதீர், எனக்கு ஒரு வலிமையான ஒரு லவ் அன்னலிமிக்கு கூவத்தன், இந்த உங்களை காப்பாற்றுவதற்குரிய சக்தியும் எனக்கு இல்லை, எனக்கு வலிமையான சமுதாய அமைப்பும் எனக்கு பக்கபலமாக இல்லை, பெரிய கூட்டம் கோத்திரம் இருப்பாங்கள்ல, அந்த கோத்திரம் அந்த கோத்திரம்டு அப்படியான கோத்திரத்தின் சப்போர்ட்டும் எனக்கு இல்லை, எனக்கும் தனிப்பட்ட முறையில் வலிமை இல்லை, உங்களை என்ன மாதிரி பண்ணிவிடுவாங்க, உங்களை என்னால் காப்பாற்ற இயலாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மனிதர்கள் இல்லை, நாங்கள் மலக்குகள் வந்திருக்கிறோம், இவங்களை காலி பண்ண வந்திருக்கிறோம், நீ ஒன்றும் பயப்படாத, அவங்களுக்கு சுபகோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அப்போ தான் அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மலக்குன்னு தெரியாமல் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த ஆண்களை பார்த்த உடனே வெளியூர்லேருந்து மலக்குகளை வந்து எல்லாம் அனுப்புனா அவ்வளோ ரொம்ப கவர்ச்சிகரமான ஆண்களாக அனுப்புகிறான். அப்போ இப்படியான ஆண்களை கண்டால் அவங்க என்ன மாதிரி போவாங்கன்ட்டு அவருக்கு தெரியுதுல, அதனால பயப்படுறாரு. அப்போ என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னு கேட்டால், எனக்கு சக்தி இருக்கணும், அல்லது என் சமுதாயமாவது பக்கபலமாக இருக்கணும். அல்லாஹ் மறந்துட்டார். அவர் என்ன செஞ்சு சொல்லியிருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு சக்தி இருந்தால் உங்களை நான் காப்பாற்றிடுவேன், என் குடும்பத்தார் சப்போர்ட் இருந்தால் உங்களை காப்பாற்றுவேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டார். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. லூத் நபி இப்படிப்பட்ட ஒரு ஆள், அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் சமுதாய இலக்கத்துக்கான ஏவியிலா ருக்னின் சதீர், என் வலிமையான ஒரு கோத்திரத்தின் பலம் எனக்கு இருக்க வேண்டாமா என்று கேட்டாரே, அதை விட நம்மளாம் என்ன ஏமாத்துறோம்,
நம்ம கூட சில நேரத்தில் என்ன செய்வோம்னா அல்லாஹ்வுடைய உதவியை மறந்துட்டு அவங்க சப்போர்ட் இருந்தால் நல்லா வந்துடலாம், இவங்க சப்போர்ட் இருந்தால் ஜெயிச்சிடலாம், இவங்க உதவி கிடைச்சால் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நினைப்போம். ஆனால் அது ஈமானுக்கு ஒரு மாற்று கம்மி தான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். ஆனால் மனிதர்களுடைய உதவியை கொண்டு ஜெயிக்கிற மாதிரி சில வாசகங்களை நம்ம சொல்கிறோமா இல்லையா? வாழ்நாள் என்ன செஞ்சிருவோம், ஒருத்தர் உதவி கேட்கும்போது கூட நீங்கள் தாங்க உதவி உங்கள் உதவியில் தாங்க நான் பிழைக்கணும்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு மேலே அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு உள்ளத்தில் இருக்குது. ஆனால் என்ன செய்வோம்னு கேட்டால் இப்படியான ஒரு வாசகத்தை நம்ம சொன்னோம் என்று சொன்னால் இது இறைவனை மறந்த செயலான்னு கேட்டால் லாஜிக்கை பார்த்தா மறந்த செயல் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் மறந்த செயல் இல்லை. ஏன்னு கேட்டால் லூத் நபியே அந்த அளவு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா அந்த மலக்குகள் வந்தவுடனே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் உங்களுக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லாமல் என்னுடைய குடும்பத்தார் பலம் இருந்தால் உங்களை காப்பாற்றியிருப்பேன், எனக்கு உடல் வலிமை இருந்தால் உங்களை காப்பாற்றியிருப்பேன்னு சொல்லி ரெண்டை தான் சொன்னாரே தவிர அல்லாஹ் விஷயத்தை அவரே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இரஹம் அல்லாஹு லூத்தன், அதுக்காக லூத்தை தப்பு நினச்சிடாதீங்க, லூத்துக்கு அல்லாஹ் வந்து அருள் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்ராஹிம் நபியை உதாரணம் காட்டுறாங்க. எது காட்டுறாங்க? மனித உள்ளம் பலவீனமானது, இப்ராஹிம் நபி உள்ளம் உள்பட. அதுக்காக அவர் அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அவர் 99 இருந்தாருன்னா நம்ம 60 இருப்போம். அதுக்காக நம்மளும் அந்த இப்ராஹிம் நபி கிட்ட வரமாட்டோம். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா இப்ராஹிம் நபி அவர்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருக்குமே என்று சொன்னால், லூத் நபி அவர்களுக்கே ஒரு நெருடலாக இருக்கும் என்று சொன்னால், நம்ம மாதிரி வாழ்க்கையில் சிலது நடப்பது வியப்பானது கிடையாது, அது இறைவன் குற்றம் முடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்காக எல்லா தண்டிக்கலையில் இப்ராஹிம் நபி அவனுடைய ஈமான் குறைவுன்னு சொல்லவில்லை. லூத் நபி இப்படி சொன்னதுக்காக வேண்டி எப்படி இந்த வார்த்தை நீ சொல்ல போச்சு, என்னை மறக்க போச்சு நல்லா சொல்லவே இல்லை. மனிதன் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். உலகத்தில் மனிதரை சார்ந்து வாழும் பொழுது நீங்கள் உதவி செஞ்சாதாங்க என்னை பிள்ளைய பழைக்க முடியும்னு வார்த்தையை சொல்லிவிடுவான். இதில் என்ன அர்த்தம்? இதுக்கே அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிறான், மனசில் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் வச்சுக்கிட்டு தான் இதை சொல்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் பயங்கரமான குற்றத்தில் வருமானா வராது, முடிஞ்ச அளவுக்கு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் லூத் நபி அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டானோ அந்த மாதிரி அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டான் உள்ளத்தில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூணு நபியை சொல்கிறாங்க இந்த ஹதீஸில், 3372 ஹதீஸில். ஒன்று இப்ராஹிம் நபி, ரெண்டாவது லூத் நபி சொல்லிட்டாங்களா, மூணாவது என்ன செய்கிறாங்கன்னா யூசுப் நபி விஷயத்தை சொல்கிறாங்க. யூசுப் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு அவங்க அந்த மன்னருடைய மனைவி இவரை தப்பாக ஒரு வழிநடத்த போகும் பொழுது அதை வந்து கையை பயமாக மாட்டிக்கிறாங்க. இவர் மேலே குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனோன்னே அந்த மனைவி தான், இந்த மன்னருடைய மனைவி தான் இவர்கிட்ட தப்பாக நடந்தாங்கன்னு சொல்லி இது நிர்பணமான உடனே அந்த பிரச்சனை முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மன்னருடைய மனைவி வேறு சில பெண்களை வைத்து சதித்திட்டம் போட்டு அவர் தப்பாக நடந்த மாதிரி ஒரு பொய்யான புகாரை சொல்லி அதன் மூலமாக அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்படுறார். இந்த முதல் சம்பவத்துக்கு சிறைக்கு அனுப்பப்படலை. அடுத்த ஒரு சம்பவம் என்னக்குன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த விருந்தெல்லாம் கொடுப்பாள் அந்த பெண்மணி. அந்த விருந்து கொடுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த யூசுப் விஷயமாக அவர் எனக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் அவரை நான் தண்டிப்பேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக இந்த பெண்களை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு யூசுப் நபி தப்பான ஒரு ஆள் என்று புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து அவரை சிறையில் தள்ளிடுறாங்க. அந்த பெண்கள்லாம் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த மன்னர் நம்பிடுறாரு. நம்பி வந்து சிறைச்சாலையில் போட்டாங்க. எவ்வளோ நாள் சிறைச்சாலையில் இருந்தார்னு கேட்டால் குரானில் வர்ற பிரகாரம் வந்து பிலோசினின், பிலோசினின்னு சொன்னால் அந்த பில்லோங்கிற வார்த்தை அரபியில் வந்து 3-9 வரைக்கும் உள்ளதை குறிக்கிற நம்பர், சில ஆண்டுகள்னு வருது. சிலங்கிற வார்த்தைக்கு வந்து என்னென்னா ஒன்று குறைஞ்சபட்சம் 3 இல்லாட்டி 9. அப்போ 3-9 ஜெயிலில் இருக்கிறார். அந்த பிலோசினின்ங்கிற வார்த்தை, பில்லுங்கிற வார்த்தை வந்து 3-3, 3-4, 5-6, 7-8, 9 குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அப்போ சில ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்று சொன்னால் அந்த சில ஆண்டுகள் என்பது குறைஞ்சது 3 இருக்கும், அதிகபட்சம் 9 இருக்கும். இந்த 3-9 தான் இந்த நம்பரை இந்த வார்த்தையை போடுவாங்க. இது 12:42 வசனத்தில் வந்து சிறைச்சாலையில் சில குறிப்பிட்ட சில ஆண்டுகள் அவர் இருந்தார். அப்போ இந்த பொய் குற்றச்சாட்டில் சில வருடங்கள் அவர் ஜெயிலில் இருக்கிறார். 3 வருஷம்டே வச்சுக்கிடுவோம். 3 வருஷ காலம் சிறையில் இருக்கிறது என்பது பெரிய ஒரு கொடுமை. மனிதர்களுக்கு இந்த சிறை வாழ்க்கை என்பது அவங்கள மனசை உடைச்சி புரட்டி போட்டுரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம், எந்த தொடர்பும் இல்லாமல் அப்படி தனிமை, சுதந்திரமே இருக்காதுல்ல. சுதந்திரம் தான் மனிதனுக்கு அடிப்படையான உரிமை. அது இல்லாமல் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டுறாரு. அடைக்கப்பட்ட உடனே அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவருக்கு சிறையில் வச்சு சிலருக்கு கனவுக்கு பலன் சொல்லியிருப்பார்.
கனவுக்கு என்னென்ன கனவுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருப்பார். அதன்படி அது அந்த பழிச்சிடும். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால், மன்னர் ஒரு கனவு காண்பார். கனவு கண்டு என்னென்னு கேட்டால், ஏழு மெலிந்த மாடுகளை, ஏழு குளுத்த மாடுகளை ஏழு மெலிந்த மாடுகள் சாப்பிடுவது போல கனவு கண்டு இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பார் மன்னர். அப்போ அங்கே உள்ள யாருக்கும் விளக்கம் சொல்ல தெரியாது. அப்போ அவருடைய சிறையில் இருந்த அந்த தோழர்கள் சொல்லுவாங்க, சிறையில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவர் சொல்கிற கனவுகள்லாம் கரெக்டாக பழிக்குது, நான் வந்து என்னை அனுப்புங்க, நான் போய் விவரம் கேட்டு வர்றேன்னு சொல்லி வருவார். அவர் வந்து விளக்கம் கேட்பார் யூசுப்ட்ட. அவர் யூசுப் நபி விளக்கம் சொல்லி அனுப்புவார். என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஏழு வருஷம் பஞ்சகாலம் செழிப்பான காலம் வரும், அதுக்கப்புறம் ஏழு வருஷம் பஞ்சமான காலம் வரும். இந்த பஞ்சமான காலத்தை வந்து ஏழு வருஷம் செழிப்பாக இருந்ததனுடைய வளர்ச்சியெல்லாம் சாப்பிட்றோம், அழிச்சிரும் அப்படின்னு அதுக்கு ஒரு பலனை சொல்லுவார். சொன்ன உடனே வந்து அதை வந்து மன்னர்கிட்ட சொன்ன உடனே, அப்போ மன்னர் என்ன செய்வார்னு கேட்டால், இவர் நல்ல ஒரு திறமையான ஆளாக இருக்காரு, அவரை விடுவிச்சு கூட்டிட்டு வாங்க, நம்ம அவரை வச்சுக்கிருவோம், நம்ம அதிகாரத்தில் அவரை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி உங்களை மன்னர் விடுதலை செய்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் நபியை வந்து கூப்பிடுவாங்க. இது குர்ஆனில் இருக்கிறது. கூப்பிடும்போது யூசுப் நபி செய்வார்னா, வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு கேட்டால், நீ குற்றம் சுமத்தி என்னை உள்ளே வச்சிருக்கிற, அந்த என் மீது பழி சுமத்தியவர்களை நீ விசாரிக்க வேண்டும், நடந்தது என்ன என்று விசாரித்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வருவேனே தவிர, நீங்கள் விடுதலை செஞ்சதுக்காக நான் வந்தேன்னு சொன்னால் அந்த குற்றம் நான் செஞ்சுதான் ஆயிரும்ல, குற்றம் செஞ்சுட்டேன், நீங்கள் கருணையில் என்னை விடுதலை செய்கிறீங்கன்னு ஆகும். கருணையில் விடுதலையாக நான் விரும்ப கிடையாது, நீ என்ன செய்யணும் அதை வந்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். என்ன செய்கிறார்னு கேட்டால், இருஜெயில ரப்பிக்க சொல்லி அனுப்புவார். நீங்கள் முதலாளிட்ட போய் சொல்லு, மாபாலும் நிசுவத்து இல்லாத்திய கத்தான ஐதிய குன்ன, தங்கள் விரல் கைகளை வெட்டி கொண்டார்களே, அந்த பெண்களுடைய நிலவரம் என்னன்னு போய் விசாரி, அவங்க சூழ்ச்சி இறைவனுக்கு தெரியும் அப்படின்ற உடனே அப்புறம்தான் மன்னர் கூப்பிட்டு விசாரிப்பார், இல்லை நாங்கள் பொய் புகார் தான் சொன்னோம், அவர் நல்லவர், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று சொல்லி அந்த புகார் சுமத்தின பெண்களை ஒத்துக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு வெளியே வருவார், இவர் விடுதலையாகி வருவார். இதை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யூசுப் நபி அளவுக்கு நான் சிறையில் இருந்தேன். யூசுப் நபி இந்த 3 வருஷமோ 9 வருஷம் வரைக்கும் ஏதோ சிறையில் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி இவ்வளோ காலத்துக்கு ஒருத்தர் சிறையில் இருந்தார்னு சொன்னால், அதை விடுதலை செய்வதற்காக எந்த விலையும் கொடுப்பார். அவர் எவ்வளோ வேண்டாலும் இறங்கி போவார். யூசுப் நபியுடைய அளவுக்கு நான் சிறையில் இருந்தால் உங்களை மன்னர் விடுவிக்கிறார் சொன்னால் ஓடி போயிருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூசுப் நபி வந்து இவ்வளோ வருஷம் இருந்த பிறகு கூட இன்னும் 10 வருஷம் கூட வையி, நான் குற்றமற்றவன் சொல்லிட்டு தான் வெளியே வருவனையே தவிர, நீ குற்றத்தோடு வச்சுக்கிட்டு உன்னை கருணையில் நான் விடுதலையாக மாட்டேன் அவர் சொல்லிவிடுவார். இதை சிலாகித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூசுப் நபி அளவுக்கு நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் வந்து நினைஞ்சிருப்பேன், அவனை வெளியே வந்திருப்பேன். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், உடவு லபிச ஃபிஸ்ஜினி, லபிஸ்து ஃபிஸ்ஜினி, தூளமா லபித யூசுப், யூசுப் இருந்த நீண்ட காலம் நான் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தால், அஜப்து தாயி, உங்களை விடுதலை செய்கிறோன்னு அழைத்தார்ல ஒருத்தர், அந்த அழைப்புக்கு நான் பதிலளித்திருப்பேன். அப்போ இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதா இல்லையாங்கிற ரெண்டாவது எனக்கு போயிடும். இந்த சிறையிலேருந்து விடுதலை ஆகணும், அது என்ன மாதிரி வந்தாலும் பரவாயில்லை, என்ன சிறைங்கிறது அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அப்போ இந்த சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்காக வேண்டி நான் அதை கூட செய்திருப்பேன்ங்கிறாங்க. இதில் என்ன காட்டுறாங்கன்னா, அவர் ரொம்ப உறுதியாக நின்றார் யூசுப் நபி, ஆனால் நான் கூட அப்படி இருக்க முடியாது. அப்போ மனிதன் பலவீனத்தில் வந்து அவனுடைய கஷ்டங்கள் தாங்க முடியாத இருக்கும் பொழுது என்ன செய்வான்டா, சிலதை இறங்கிடுவான், சரி கஷ்டத்துலேருந்து விழுந்துச்சா போதும், அந்த குற்றச்சாட்டு தொலைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு கூட வந்துடுவான் மனுஷன், நானே கூட வந்துடுவேன். ஆனால் அந்த மனிதர் வரலை. யூசுப் நபி அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இன்னும் எத்தனை வருஷம் வேண்டாலும் உள்ள வை, நான் அசைய மாட்டேன், குற்றவாளின்னு நிரூபித்த பிறகு தான் நான் வருவேன்னு என்ன செஞ்சாரு, அவர் கேட்டார். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த 3 நபிமார் இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் அவருக்கு ரொம்ப கூடுதல் உறுதியாக இருந்துட்டாரு, அவ்வளவுக்கு எல்லாருக்கும் இருக்க முடியாது, எனக்கு கூட இருக்க முடியாது, நான் கூட எனக்கு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால் சில விஷயம் விடுதலையானால் போதும், அது காரணத்தெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டேன், விஷயம் விடுதலையை பண்ணுறியா அப்போ அப்படின்னு நான் வந்திருப்பேன். அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், விடுதலையை விட சிறையில் இருக்கிற சிரமங்களை விட தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு என்னங்கிறதுல நெஞ்சார் தெளிவாக நிரூபிக்கிறேன், நீ நிரூபித்தா தான் நான் வருவேன் நெஞ்சார் உறுதியாக இருந்தார் என்று சொல்லலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், மனிதர்கள் வந்து
உள்ளத்தால் பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க. சில விஷயங்களை உங்களுக்கு தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத நேரத்தில் கொஞ்சம் முன்ன மனசால் அவங்களுடைய எண்ணங்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்கள் வந்து ஈமானை பாதிக்குமா என்று கேட்டால் பாதிக்காது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாமின்கும் உள்ள யாராக இருந்தாலும் சரி, இல்லா ஒக்கது ஒக்கிலபிகி கரீனுகும் மினல் ஜின்னி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஷைத்தான அல்லாஹ் நியமித்து வச்சுருக்கிறான். நீங்கள் நம்ம யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு சைத்தான், உங்களுக்கு ஒரு சைத்தான், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி சைத்தான் இருக்கான். பொதுவாக சைத்தான்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு மனுஷனுக்கும் ஒரு சைத்தான்கிற கணக்கில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க உள்ளே உட்காந்து என்ன செய்வாங்க, நம்மளை தப்பாக வழி நடத்துவார்கள். சைத்தான் நமக்குள்ளே இருக்கிறான். நல்லது செய்ய போகும்பொழுது கெட்டது செய்கிற மாதிரி அதை ஊக்குவிப்பார்கள். நல்லதை தடுப்பதற்கு உள்ள வேலையை செய்வாங்க. உள்ளத்தில் நுழைந்து வசுவாசம் உண்டாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான் அவனுக்கு. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒய்யாக்க யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்குமா சைத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையிலேருந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சைத்தான் இருக்கிறாங்கிறீங்க, அப்போ உங்களுக்குமான்னு கேட்டவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கும் தான், இல்லை அண்ணல்லாக ஆனனே அழகி, எனக்கு வந்து அவன் விஷயத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சுட்டான், என்கிட்ட ஒரு சைத்தான் இருக்கிறான், எல்லாருக்கும் நியமிக்கிற மாதிரி எனக்கு நியமித்து விட்டான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்படுறவன் ஆகிட்டான், நான் அவனுக்கு கட்டுப்படுற மாதிரி அல்ல ஆக்கலை, ஆனால் எனக்கு ஒரு சைத்தான் இருக்கிறான், உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சைத்தான் இருந்தாலும் அந்த சைத்தான் என்னையே வெல்ல முடியாத அளவுக்கு அல்ல ஆக்கிவிட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஃபலா யாமுருனி இல்லா பிஹைர், அவன் நல்லது தான் எனக்கு சொல்வானே தவிர கெட்டது எனக்கு ஏவ முடியாது, எனக்கு வந்து அல்லாஹ் ஒரு கிஃப்டாக அதை தந்திருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நம்ம எல்லார்டையுமே சைத்தான் இருக்கிறான். சைத்தான் இருக்கும் பொழுது சில தவறான எண்ணங்களை அவனுக்கு வேலை தானே, அவனோட ரூட் என்னன்னு கேட்டால் நம்ம உள்ளத்தில் தவறான யோசிசுஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களில் தவறான எண்ணங்களை விதைப்பது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படி செய்யும் பொழுது நமக்கு சலனங்கள், கொள்கை குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அதனால் நம்முடைய ஈமானுக்கு பலவீனம், வசுவாசம் வந்துடக்கூடாது, பலவீனம் நினச்சிடக்கூடாது. இது இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் அதை வெளிப்படையாக வெளியில் வாயில் சொல்லாத வரைக்கும் நமக்கு குற்றம் கிடையாது. அப்படி இறைவனை பற்றி ஒரு தப்பு தவறான எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அந்த எண்ணம் உடனே விலகிடும். அதுவே எல்லாம் இருக்கிறாங்கிற ஒரு ஆதாரம் அமைஞ்சிக்கிறோம், உடனே விலகும். இது மாதிரியான எண்ணம் வரக்கூடிய யாருக்கு வந்தாலும் சரி, நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாட்ட பாதுகாப்பு தேடினால், அல்லாஹ் ஏற்படைச்சா, அல்லாஹ் இருக்கிறானா, நெசமாக இருக்கத்தான் செய்கிறானா, நம்ம தான் தப்பாக நினைக்கிறோமான் இப்படி ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னால் இதை நீக்கிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் மனிதனுடைய பலவீனமான உள்ளங்களையும் கவனித்து நமக்கு கொள்கையை வகுத்து தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது போன்ற இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், நம்ம நாட்டில் வந்து மாநிலங்களுக்கு தனியாக இருக்கிறது, மாநிலம் போக யூனியன் பிரதேசங்கள்னு சிலது இருக்கிறது. மாநிலங்கள் என்று சொன்னால் அவங்க தனி அதிகாரம் படைத்தவங்க. யூனியன் பிரதேசம் என்று சொன்னால் டெல்லியுடைய அதிகாரம் தான் அங்கே இருக்கும், முழு அதிகாரம் கிடையாது. பாண்டிச்சேரி, டெல்லி இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து ஒரு ஒரு முழு மாநிலத்துக்குரிய ஒரு அந்தஸ்து கிடையாது. அப்போ டெல்லி தான் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள அவங்களுக்கு உரிய விஷயங்கள்லாம் முடிவெடுப்பாங்க. சும்மா ஒரு மாநகராட்சியில் ஒரு மேயருக்கு இருக்கும்ல, அந்த அதிகாரம் தான் இவங்களுக்கு இருக்கும். இதில் யூனியன் பிரதேசங்களில் முதல்வர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. முதல்வருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. அதிகாரிகளை நியமிக்கிறது, அதிகாரிகளை சேர்க்கறது, அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறது எல்லாமே யார் செய்வாங்கன்னு கேட்டால் டெல்லி தான் செய்யும். டெல்லி செய்யும்னா கவர்னர் வச்சு செய்யும், துணைநிலை ஆளுநருமாங்க. இந்த மாதிரி மாநிலங்களுக்கு உள்ளால் வந்து ஆளுநர்னு சொல்லுவாங்க. இந்த யூனியன் பிரதேசங்களில் உள்ளவங்களுக்கு துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க. இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு டம்மிக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கார், ரங்கசாமியாக அவர் இருக்கிறார். முதலமைச்சர் இருந்தாலும் உண்மையில் அங்கே யார் செயல்படுறாருன்னா அந்த தமிழிசை தான் செயல்படுவாங்க. அறிவிப்பு அவங்க தான் செய்வாங்க, எந்த உத்தரவு அவங்க தான் போடுவாங்க. என்னட்டா அது யூனியன் பிரதேசம். அப்போ யூனியன் பிரதேசத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களுக்கு உள்ள அதிகாரத்தை விட அவங்கள டம்மியாக வைத்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சென்ட்ரல் கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட இந்த துணைநிலை ஆளுநர்கள் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. இந்த மாதிரியாக இந்த டெல்லி விஷயத்தில் இதே மாதிரி செஞ்சாங்க. இந்த டெல்லிங்கிறது யூனியன் பிரதேசம், டெல்லி முதல்வர் நீங்கள் சொல்லிக்கிறலாம், அவர் எந்த ஒரு அதிகாரி நியமிக்க முடியாது.
ஒரு அதிகாரி இவர் சரியில்லை இவரத்துக்கு அந்த ஏரியாவுக்கு மாற்றுவோன்னா இவருக்கு முடியாது. அந்த மாத்துற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? கவர்னருக்கு தான் இருக்குதுங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா எல்லா இவர்கிட்ட முதல்வர்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் அவங்க மத்திய அரசாங்கம் வந்து கவர்னர் மூலமாக எடுத்துக்கிட்டாங்க. அவராக மாற்றுவார், அவராக ஆர்டர் போடுவார், அவர் நினைச்சு செய்வார். மொத்தத்தில் அவர் முதல்வர் மாதிரி செயல்பட்டு கொண்டு இருந்தார். இது சம்பந்தமான வழக்குகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அரசியல் சாசனத்து பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் கொண்ட பெஞ்சு போட்டுருவாங்க, ஒரு ஆள் விசாரித்தா சரியாக வராது. அப்போ ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் கூடி அரசியல் சாசனப்படி உள்ள விஷயமா இருக்கிறதுனால அரசியல் சட்டத்தை கரைச்சி குடித்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் ஒழுங்காக ஆய்வு செஞ்சு யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பளிக்கணும். அந்த தீர்ப்பளிக்கும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் நேற்று அளித்த தீர்ப்பில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கவர்னருக்கு எங்கள் யூனியன் பிரதேசத்திலே, யூனியன் பிரதேசமாக டெல்லியுடைய ஆளுகையில் இருக்கிற அற மாநிலமாக இருக்கிற மாநிலமாக இல்லாமல் மாநிலத்துடைய தகுதியை விட குறைவாக இருக்குதுல்ல, அந்த மாதிரியான மாநிலங்களில் கூட கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஒரு அதிகாரி நியமிப்பாங்க, வேலைக்கு சேர்ப்பாங்க, நீக்குவாங்க, இடமாற்றம் செய்வாங்க, நிர்வாக விஷயங்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் செய்யணும். கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர், அந்த அதிகாரம் கிடையாதுன்றாங்க. அப்போ யூனியன் பிரதேசத்தில் அதிகாரம் இல்லைன்னா மற்ற மாநிலத்தில், யூனியன் பிரதேசத்திலே அதிகாரம் கம்மியாக உள்ள மாநிலம் அங்கேயே கவர்னர் வந்து முதல்வருக்கு கீழே தான்ட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் முட்டுக்கட்டை போட்டாங்க. அந்த முதல்வர் கூட கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, 10 வருஷம் மேலே போயிடுவோம். இப்போ இவங்க நினச்சி ஒன்று ஒன்றுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாங்க, எதுவும் செய்ய முடியலை. பேருக்கு முதல்வர்னு இருக்கிறோம், எந்த ஒரு நிர்வாக முடிவும் எடுக்க முடியலை. எல்லாமே அவங்க தான் எடுப்பேம்பாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. பேருக்குலாம் பேர் கட்டுறது இவருக்கு பேர் கட்டும், ஆனால் அவங்க முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருந்ததெல்லாம் இப்போ விலகி விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ யூனியன் பிரதேசங்களில் தான் கவர்னருக்கு அதிக அதிகாரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயே கிடையாது என்று சொன்னால் மற்ற மாநிலங்களில் கவர்னர் ஆட்டம் போடலாமா? இங்கே உள்ள கவர்னர் என்ன செய்கிறாரு? தமிழ்நாட்டு கவர்னரு அவர் முதல்வருக்கு மேலே எல்லாம் என் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி செய்கிறாரு. அனுப்பப்படுற தீர்மானங்கள் எல்லாம் பெண்டிங்கில் வச்சுக்கிறாரு, கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. நான் போடாமல் இருப்பேன், நினச்சா தான் அனுப்புவேன், நினச்சா வச்சுக்கிறேன்னு பகிரங்கமாக மேடையிலலாம் பேசுகிறார். அதுக்கெல்லாம் சேர்த்து பார்ப்பு வச்சிருச்சு. அரசியல் சாசன பிரகாரம் இவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இதை வைத்து கொண்டவங்க என்னென்ன மனுக்கள்லாம் கிடப்பில் இருக்கிறதோ அதையெல்லாம் இப்போ கோர்ட்டுக்கு எடுத்து தீர்ப்பு அளிச்சிட்டதுனால இந்த கவர்னர் வந்து மாநில அரசாங்கத்தை ஓவர் டேக் பண்ணுறாருன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு செகண்டில் அதுக்கு தீர்வாகி போயிடும். எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதோ, ஏன்னா யூனியன் பிரதேசத்தில் அவங்களோட அதிகாரத்தை பறிச்சாச்சு. பறிச்சாச்சுன்னா சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. இவங்க சட்டத்துக்கு மாற்றமாக அதிகாரத்தை கையில் எடுத்திருந்தாங்க. அரசியல் சாசன பிரகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்க பிறகு என்ன அர்த்தம்ப்பா? மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க, அப்புறம் அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனால அந்த அரசியல் சட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை வைத்து கொண்டு தமிழக அரசாங்கம் என்ன செய்யணும்னா, எத்தனை தீர்மானங்கள் கவர்னர்கிட்ட இருக்குது, பெஞ்சில் இருக்குது, கையெழுத்து போடாமல் எத்தனை விஷயங்கள் அனுப்புகிறாங்க. தீர்மானம் போட்டு அவர் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு. சைன் பண்ணலன்னா சட்டமாகாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி முட்டுக்கட்டை போடுறதுனால இந்த தீர்ப்பை மையமாக வைத்து இவங்க இப்போதைக்கு அணுகினார்கள் என்று சொன்னால் அனைத்துக்கும் நீ கையெழுத்து போடுறியா, அல்ல கோர்ட்லேயே நாங்கள் அதுக்கு உத்தரவு போடுவான்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த பேரறிவாளன் விஷயத்தில் கோர்ட்டு தானே விடுதலை செஞ்சு, இவங்க கவர்னர் மாட்டேன்ட்டார், நீ மாட்டேன்னா நாங்கள் விடுதலை செய்கிறோன்ட்டாங்க கவர்னர் ஒன்றும் இல்லாமாக்கி. அந்த மாதிரியான தீர்ப்பு இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை ஒழுங்காக பயன்படுத்தணும். இந்த தீர்ப்பை வைத்து என்ன செய்யணும், மாநில அரசாங்கம் மேலே கொண்டு போய் இத்தனை விஷயங்களை கிடப்பில் போட்டிருக்கிறாரு, நீங்கள் மாநில அரசுக்கு தான் அதிகாரம்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு மாற்றமாக இவர் கிடப்பில் இருக்கிறதுனால இவைகளுக்கெல்லாம் உடனே வந்து உத்தரவு போடணும் என்று சொன்னால் முட்டுக்கட்டையாக இருக்கிற எல்லா பிரச்சனை, சிறைவாசியல் பிரச்சனை உட்பட அனைத்துக்கும் என்னவாயிரும்னா தீர்வாகி போயிடும். அதை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.